ப்ரைஸ்லாங்க. டுடே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் இன்றைக்கி எக். ஸோ அந்த டைம் டேபிள் படி எக்கோட இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவரை சேர்க்க போகிறேன். அது என்ன அப்படின்னா இயற்கை தாங்க. அதாவது இது பச்சை மிளகா செடி. இந்த பச்சை மிளகா செடியை நான் பறித்து இதோட அவிச்ச முட்டையை சேர்த்து ஒரு கிரேவி ரெடி பண்ண போகிறேன். பார்க்கலாமா? முட்டை அவிச்சு தயார் நிலையில் வச்சாச்சு. பாருங்க, தண்ணி நல்லாவே கொதி அடங்கி இருக்கிறது. இந்த டைமில் இதோ பச்சை மிளகா கீரையும் ஃபுல்லாக பறிச்சுட்டு வந்து வச்சாச்சு. ஆனால் அதிக பனியின் காரணமாக அந்த இலைகளிலெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் கிருமிகளும் அந்த மாதிரி பூச்சிகள் அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ நம்ம இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அவிச்ச முட்டையை தனியாக எடுத்து வச்சாச்சு. இன்னும் இதனுடைய ஓடுகளை உரித்து பிரிக்காமல் இருக்குது. கீரை வந்து ரொம்பலாம் இல்லை, ஒரு அளவுக்கு தான் இருக்குது. ஒரு முடி கீரை அந்த அளவில் ஒரு கைப்பிடிக்குள்ளே அடங்குற அளவு தான் இருக்குது. ஸோ இதனால் நான் என்ன செய்ய போகிறேன்னா, இதோ முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு அது இந்த கொதி தண்ணியில் போட்டுக்கிடுறேன். கலந்து விட்டுக்கிடணுங்க. அவ்வளோதான். இப்போது இந்த கீரையை ஃபுல்லாகவே இந்த கொதி தண்ணியில் போட்டு அலசி சுத்தம் பண்ணிக்கிடணும். 2 மினிட்ஸ் மட்டும் ஊறட்டும். மறுபடியும் இதை நம்ம மூடி வச்சுக்கிடலாம். 2 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிட்டது. இப்போ பாருங்கள், இந்த பச்சை மிளகாய் இலையானது டார்க் க்ரீனில் இருந்தது நல்லாவே ஒரு பழுப்பு நிறத்துக்கு பாருங்கள் நிறம் மாறிட்டது. அதனுடைய பூ, அந்த பிஞ்சு, மொட்டு எல்லாமே வந்து நிறம் மாறிட்டது. ஸோ உப்பில் வந்து இது நல்லாவே கலந்துட்டது, அந்த தண்ணியிலையும் உப்புலையும் கலந்துட்டது. இது வந்து கண் பார்வைக்கு ஒரு நல்ல மருந்து. இப்போது தாளிக்க தேவையான நெய் இருக்கிறது, அதே மாதிரி முந்திரி பருப்பு, அப்புறம் அந்த பட்டை, ஏலம், கிராம்பு, பிரியாணி இலை, அனாசிப்பூ இது எல்லாம் இருக்கிறது. சோம்பு எடுத்துட்டாச்சு, கடல் நம்பருப்பும் எடுத்துருக்கிறேன், தேங்காயை பூவா துருவி எடுத்துருக்கிறேன், சின்ன வெங்காயத்தையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், பச்சை மிளகாயையும் இந்த மாதிரி கீறி கீறி எடுத்துருக்கிறேன். மேலும் இதோ தக்காளி பழத்தை நல்லா பொடி பொடியாகவேவும் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். முட்டையை வந்து நல்லா இந்த மாதிரி 3 பக்கங்களில் கீறி கீறி அவிச்ச முட்டையை உரித்து இந்த மாதிரி கீறி கீறி. ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ளெல்லாம் அந்த ஜூஸ் பிடிக்கிறதுக்காக, அந்த குழம்போட அந்த கிரேவியோட ஜூஸ் இறங்குறதுக்காக. அப்புறம் ஒரு முட்டையை வந்து இந்த மாதிரி 3 பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். மஞ்சள் தூளும் இருக்குது, கூட கொஞ்சம் மிளகாய் தூளும் சேர்த்து எடுத்துக்கிடணுங்க. இப்போது இந்த சுடுதண்ணியில் நல்லா ஊறி இருக்கக்கூடிய இந்த இலைகளை வந்து ஒரு ஃபில்டர் பவுலில் வடி போட்டுக்கிடணுங்க. இதை வடி போட்டுட்டு இந்த காம்புகள் நம்மளுக்கு தேவையில்லை, வேணும்னா சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த இலைகளை மட்டும் நம்ம பிரித்து எடுக்க போகிறோம். தவா நல்லா காஞ்சிட்டது. ஸோ ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. இது வந்து உறைஞ்சிருக்கிறது, 3 அல்லது 4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கடுகுல நம்பரப்போ அதில் போட்டுக்கிறோம். வெடிக்கட்டும். வெடிச்சு நின்றுட்டது. இப்போது இந்த பட்டை, ஏலம், கிராம்பு, அனாசிப்பூ, பிரியாணி இலை எல்லாத்தையும் போடுறோம். கூடவே சோம்பு. போதுங்க. இப்போ பச்சை மிளகாய், வெங்காயம் இதை வதக்கி விடுவோம். பொதுவாகவே வதக்கிறதுக்கு அந்த மாதிரி கிளறதுக்கெல்லாம் இந்த சப்பையான கரண்டியை எடுத்துக்கிடலாம். ஆனால் இது தவாவாக இருக்கிறதுனால நம்ம மரக்கரண்டி யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அப்போ தான் இந்த பாத்திரத்தை பாதுகாக்க முடியும். இல்லைன்னா இந்த பாத்திரத்தினுடைய இந்த பகுதியெல்லாம் வந்து வீணாக போயிடும். கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கிறது. இதோ இந்த பச்சை மிளகாய் கீரையெல்லாம் நல்லாவே பிரித்து எடுத்துருக்கிறேன். இதையும் இதோட சேர்த்து வதக்கிக்கணும். பாருங்க, வெங்காயம் வந்து கண்டிப்பாக பொன்னிறமாக வரவே கூடாது. இதோ இந்த மாதிரி கொஞ்சம் ரோஸ் கலரில் நிறம் மாறினாலே போதுமானது. இந்த மாதிரி இருக்கிறப்போ இது கூட தேங்காய் பூவை சேர்த்துக்கிறோம். அதையும் வதக்குறோம்.
கருப்பளிக்க வேண்டாம், பொன்னிறமாக செவக்கவும் வேண்டாம். இதோ வெங்காய நிறம் கொஞ்சம் மாறிட்டது. ஸோ இந்த டைமில் தக்காளி பழத்தை இதோடு நம்ம சேர்த்துக்கிடுவோம். பாருங்கள், தக்காளி பழம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லாவே கலந்து விட்டுக்கிடுறோம். ஆனால் இன்னும் தக்காளி பழம் வதங்கலை, பாருங்கள் அப்படியே இருக்குது. இது வதங்கி இந்த மேல் தோலெல்லாம் கலந்து வரணும், அது வரைக்கும் கொஞ்சம் வதங்கட்டும், மூடி வச்சுக்கிடலாம். மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் ஆயிட்டதுங்க. தக்காளி பழம் நல்லாவே வெந்துட்டது, பாருங்கள் தோல் தனியாக பழம் தனியாக கலந்துட்டது. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு பின்னாடி மஞ்சள் தூள் கொஞ்சமாக, அதே மாதிரி கலந்து அரைச்ச மிளகாய்த்தூள், மல்லிப்பொடியெல்லாம் கலந்து அரைச்சிருப்போம் இல்லையா, அந்த மிளகாய்த்தூள், காரம் நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்து இதையும் கலந்து விட்டுக்கிறோம். பாருங்கள், இப்போது பெரிய டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இப்போ தான் கூடவே கொஞ்சம் கல்லுப்பு. பாருங்கள், கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறம் முட்டை குருமா மசாலா கொஞ்சமாக, ஒரு பாக்கெட்டில் ஒரு 1/2 பாக்கெட் அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி மிளகா பொடி வேறு போட்டிருக்குறோம், மசாலா பொடி, அதனால் ரொம்ப வேண்டாம். இதோ இன்னொரு டம்ளர் கொதிக்கட்டுங்க. கொதித்து லைட்டாக முறை கூடி வர்ற பக்கம் வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், நல்லாவே நுர வந்துட்டது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, இந்த முட்டையை இதோட சேர்த்துக்கிடும், சேர்த்ததை நல்லா கலந்து விட்டுக்கிடுறோம். இது கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. இப்போ நம்ம 1 ஸ்பூன் மட்டும் ட்ரையான நெய் எடுத்துருக்கேன், உருகின நெய்யாக இருந்தால் 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் உருகட்டும். பாருங்கள், நெய் நல்லாவே உருகிட்டது. இப்போது இந்த முந்திரி பருப்பு ஃபுல்லாக அதோட சேர்த்துக்கிடுறோம். இன்னும் முந்திரி பருப்பு வந்து பொன்னிறமாக செவக்கலைங்க, இப்போ தான் ஆரம்பிக்கிறது. நல்லா செவந்து வதங்கட்டும் நெய்யில். பாருங்கள், இந்த முட்டை ஃபுல்லாகவே நல்லா கிரேவி பிடிச்சி வெந்துட்டுருக்கிறது. இதோ பொன்னிறமாக செவந்துட்டுறது முந்திரி பருப்பம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தூக்கி இதோட கலந்துக்கிடும். போதுங்க, ஏற்கனவே அவிச்ச முட்டை வேறு, ரொம்ப நேரம் இதையும் வேக விட்டோம்னா முட்டை ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ ஆஃப் பண்ணிடலாம். டுடே ஸ்பெஷல் எக் கிரேவி கம்ப்ளீட்டட். தேங்க்யூ. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், 4 பேர் தெரிஞ்சுக்கிறோன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.